என்னது இது? அப்பா உனக்கு சைக்கியாட்ரிஸ்ட் பில்ல கொடுக்க சொன்னாரு. அவரை போய் பார்க்க நானா சொன்னேன்? ஐ டோன்ட் நோ. $98 இது ஏன் தலைக்கு போட்ட பில்ல இல்ல அப்பா தலைக்கு சேத்தா? எந்த தலைக்கு அவங்க வைத்தியம் பண்ணாங்களோ அவங்க தான பில்ல பே பண்ணனும். டேய் இனிமேல அது உன்னோட சொந்த பில்ல நீயே பே பண்ண பாறா. யாரு என்னன்னு தெளிவா சொல்லு. டேய் நான் உனக்கு யாரா? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட. அதை விட்டு டாக்டர் கிட்ட போக கூடாது. நீ எதுக்கு இப்ப டாக்டர் கிட்ட போன? உனக்கு என்ன மரக்கல் நிச்சா? ஐ மீன் மென்ட் யாரா உன்கிட்ட அப்படி சொல்றது? என்கிட்ட வேற யார் சொல்றது? அந்த சைக்கோ டாக்டர் ஒரு லவுட் ஸ்பீக்கர்னு உனக்கு தெரியாதா? நீ இத யார்கிட்ட சொன்னியா? நான் யார்கிட்ட சொல்றது? இது யாருக்கும் தெரியாம இருந்தா அவங்க கிட்ட சொல்லலாம். ஏய் வார்னர் போறானே நினைக்கிறேன். நம்ம ஏரியோட லாஸ்ட் ஃபாரினர். அது எப்படி? நம்ம ஆளுங்க இங்க குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாங்க. அதான் வெறுத்து கிளம்பிட்டு இருப்பாரு. என்னடா பண்ற? இரு பாக்க. ஐயய்யா. ச்சே. டெய்லி கம்ப்ளைன்ட். இந்த கார் எடுத்துட்டு போய் கால்நடையில போடுறா. ரேகா உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? நேத்து இவங்க அப்பா எதுக்கு இவனை வற்புறுத்தி லீவ் எடுக்க வச்சாரு தெரியுமா? இவன் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறதுக்குதான். இப்ப பிரச்சனை எதுவும் இல்ல, நார்மலா இருக்கான். இத போய் நீ ஆபீஸ்ல பரப்பிட்டு இருக்காதே. ஓகேவா? ஓஹோ, அப்ப நான் தான் குற்றவாளியா? சஞ்சய் கார் வாங்கிட்டானா? ஓ, அது யாராவது யூஸ் பண்ணதா இருக்கும். இல்ல, புதுசு. மெடிசன் பாஸ் ஆன உடனே அவன் புது கார் வாங்குவேன்னு சொன்னான்ல. அந்த கலர் நான் தான் செலக்ட் பண்ணேன். எப்படி இருக்கு? கேட்டியாடா, இப்போ எல்லாருக்கும் புது கார் தான் பிடிச்சிருக்கு. ஹேய், குட் மார்னிங். ஹாய். 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 ரேகா, நான் உங்க தாத்தாக்கு நான் மெடிசன் கொடுத்துருக்கேன். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இவன் கைனா காலேஜ்ல. ஏ டிபி, ரைடு வேணுமா? என் கார் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே. வேண்டா. ஓகே, பை ரேகா. இன்னைக்கும் லேட் ஆயிடுச்சு. மான்சிங் கத்த போறா. மான்சிங், மான்சிங்,
அதை எடுத்து போடா. ஸ்டீவ், தி பிஏ நம்பர் விச் யூ கேவ் மீ ஆர் நாட் வர்க்கிங். யா. வாட்ஸ் திஸ் மேன், ஐ ஹவ் பீன் காலிங் யூ ஃப்ரம் லாஸ்ட் டூ டேஸ். கேன் ஐ ஹேவ் த நம்பர்? 567, yeah, 294, and the amount? Yeah, exactly, yeah. Hold on. Yes, sir. Can I see you in my office? Right after this. Just trying to solve this. Yeah, can I at least get ATA and the problem will be solved? Yeah. அது அவர் ரூம்ல இருக்கு. மிஸ்டர் பள்ளிக்கால், கமேன் கமேன். ஐயா, ஏ சிட் சிட் சிட். What exactly do you do for a living? Sir, I am a 1C account payable clerk here. Ah, fantastic! Huh? Then why aren't my suppliers being paid on time? किसी को चेक नहीं मिल रहा, किसी को ड्राफ्ट नहीं मिल रहा, हैं? पेमेंट नहीं हो रही और गाली पड़ रही है मेरे बाप को वहां पर लुधियाने में. Kumal, what is going on, bhai? Sir, I think computer system repair irukken printer kuda. Printer mein, huh? Yeah, my assistant has been collecting your printing constantly, huh? What is this? Your autobiography? No, ye printer computer vagaira working fine. You are not working fine. You're fired. Sir. Terminate it. Out. Niklo, get out. Dobara dekha yahan pe haddiyan todunga teri main. Jaldi bhag. Sir, my print out. Print out. Hey, kill. Print out le. Bhai, nikal yahan se. Jaldi nikal. Baith gaya phir se. Get up. Out. खोता fired. Terminate it. Out. பையனுக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சு. கண்ட மறந்த சாப்பிடறதால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவன் எப்படி இருக்கான் பாருங்க. இனிமே அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போதும் சண்டைதான். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சுரேஷ் கொண்டு வந்ததுதான். அதான் ஒரு மாதிரி இருக்கு. உடனே குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. விட்டு அவனோட க்ரோசரி ஷாப்பை கூட குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. க்ரோசரி ஷாப்பா? ஒரு ஈ கூட நுழையாத பெட்டி கடை. நீ மட்டும்தாண்டி பெருமையா சொல்ற. அம்மா, நீ இது பாத்தியா? இங்க பிரஸ் பண்ணா ப்ளூ லைட் வரும். நீ இதெல்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் மாடர்னாயிரு. பசங்க எல்லாம் உன்னை பாக்கட்டும்.
வந்துட்டியா டேய் இவனே இத பாத்தியா இந்தா கால்குலேட்டர் வாட்ச் டைம் பார்க்க முடியுமா ஆ அவன் தியாக்கு ஒரு வாட்ச் கொடுத்திருக்கான் பாருங்க இது கால்குலேட்டர் வாட்ச் அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்குது மெடிக்கல் காலேஜில 5வது வகுப்புல இல்ல இவளுக்கு அட்மிஷன் கிடைச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அவளுக்கு திஷ்டி படாம இருக்க நம்ம ஃாதரை கூப்பிட்டு அவளுக்கு பிரேயர் பண்ணனும் பிரேயர் பண்ணலனாலும் பரவாயில்ல எனக்கு இவன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு மக்க படிச்சு படிச்சா யாருக்கா இருந்தாலும் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அதுக்கு பெருசா அறிவு தேவையில்லை அதனால தானே நீ இந்த கம்யூனிட்டி காலேஜ்லாம் ஏறி இறங்கினது அது என்னப்பா கம்யூனிட்டி காலேஜ் காலேஜ் இல்லையா என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் முதல் முதல்ல காலேஜுக்கு போனது இவன் மட்டும்தானே போனா டிகிரி எங்க அது இப்போ ரவீந்திரநாத் தாகூர் கூட தான் டிகிரி இல்லை அதனால அவரை யாருக்கும் தெரியாம போச்சா என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து கூட ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லி கொடுங்க அவனுக்கு கோஷிங்க வா உக்கார் கோஷி இல்ல இங்க என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்குது உக்காரு சாப்பிடு ஆமா ரேகா வரலையா அவ ஓவர் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஓ ஏன்னா நீயும் அந்த மாதிரி ஓவர் டைம் பண்ணலாம்ல இவன் இப்ப எங்க போய் பண்ணுவான் அக்கா நீங்க இத மாடர்ன் பசார்ல தானே வாங்குனீங்க அதுக்கு உன் கடையில நெல்லிக்கா ஊர்கா கிடைக்குமா கிடைக்கும் மாவா உங்களுக்கு எந்த சைஸ்ல நெல்லிக்கா ஊர்கா வேணும் போன வாரம் உன் கடையில ஒரு ஊர்கா வாங்குனோம் பாரு என்ன ஆச்சு தெரியுமா இதோ சூசமா கூட பேதி ஆயிடுச்சு சொந்த தம்பிங்கறதெல்லாம் வெளியில சொல்லல அப்படிதானே மச்சான் ஒரு தடவை வயித்தால போச்சின்றதுக்காக அதை எப்பவும் சொல்லி நார் அடிக்காதீங்க இப்ப வந்து பாருங்க இந்த ஊர்லயே கிடைக்காத ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாம் நான் இங்க வாங்கி வச்சிருக்கேன் மச்சான் உங்களுடைய அந்த கேவலமான லேகித்த தவிர மத்ததெல்லாம் கம்ப்ளீட் பிராண்ட் நியூ ஐட்டம் தான் இருக்கு அந்த 50% டிஸ்கவுண்ட்ல லேகியோ எல்லாம் வித்துருச்சிருந்தானே என்கிட்ட சொன்னீங்க அது வீட்லயாவது கொஞ்சம் மரியாதை இருக்கணும்னு சொல்லிருப்பாரு அந்த மாடர்ன் பஜார் இருக்குல்ல அவங்க கிட்ட வெறும் பப்ளிசிட்டி மட்டும் தான் இருக்கு நல்ல ஸ்டாக் எல்லாம் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு இதெல்லாம் மார்க்கெட்டிங் தானே தம்பி அவனுங்கள மாதிரியே நம்மளும் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா கொஞ்சம் பாரு போன வாட்டி நான் வந்தப்போ அவங்க காசை கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க பிரேம்குமார போஸ்டர் ஓட்டுறதுக்கு எறும்பு ஊர்ற மாதிரி அவங்க கடையில ஜனங்க ஏறுறாங்க ஏதோ ஒரு கிழமை பழைய காலத்துல ஆஷாவோ நிஷாவோ ஏதோ ஒரு ரெண்டு மூணு இந்தி படத்துல நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பேப்பர்ல நினைக்கிறான் அந்த ஆள் இங்கேயா இருக்காரு எனக்கு எப்படிப்பா தெரியும் தம்பி இங்க பாரு இந்த வீட்டில் கொஞ்சமாவது கலை வாசனை இருக்கிறது உங்ககிட்ட நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லா ஒரு டிசைன் பண்ணணும் வேணும்னா நம்ம ஒரு சினிமா நடிகனையோ இல்லை ஒரு மாடலையோ கூப்பிட்டு போம் நீயும் சேர்ந்துட்டேன்னா நமக்கு இந்த மகாராணிய அமெரிக்கால பிரான்சைஸ் உள்ள ஒரு ஸ்தாபனமா மாத்திரலாம் அவனே ஒரு பெரிய ஸ்தாபனம் தைரியம் தான் மச்சான் அவன் எடுத்த ஏதாவது ஒரு படத்தை நீ பாரம் பார்ப்போம் என்ன படாது அமெரிக்கால ஒரு அண்டர் கிரவுண்ட் பூக்க மறுக்கிற பூக்கள் ஓ வேற என்ன கோசி நயாகரா இல்ல நயவஞ்சகம் இனி சினிமா செய்திகள் பிரபல இளம் கதாநாயகர் ரூபேஷ் கதாநாயகனாக நடித்த ரோசி எனும் தமிழ் திரைப்படம் விரைவில் திரையில் வர இருக்கிறது சமீபத்தில் வெளியான இந்த படத்தின் கவர்ச்சி பாடல்கள் தமிழ் மக்களிடையே பரவலாக சர்ச்சை செய்யப்படுகிறது
பல சமூக சிந்தனையாளர்கள் இதை ஆமோதித்தும் எதிர்த்தும் தங்களுடைய அபிப்பிராயங்களை படைப்புகளால் உலகளவில் உன்னதமாக இருக்கும் தமிழ் சினிமா மிகப்பெரிய சாபம் என்று ஜூரி சேர்மன் கல்லாப்பட்டி ராதாகிருஷ்ணன் இதை அறிவித்தார். விருந்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்த படத்தை 90% மேல் விருதுக்கு தகுதியில்லை என்று உணர்ந்த விருதுக்குழு தகுதியுள்ள படங்களுக்காக மேலும் 2 மாதங்கள் காத்திருக்கலாம் என்று முடிவெடுத்தனர். அதனால் தகுதியுள்ள படங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்க மேலும் 2 மாதங்கள் கால அவகாசம் தந்துள்ளனர். Thank you.